அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதிக்கான தினசரி நடப்பு நிகழ்வு தான் வந்து பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு சாகர் கவச் என்ற இரண்டு நாள் கடலோர பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் இடம் இதற்கான விடை பார்த்தோம் அப்படின்னா ஆப்ஷன் பி ஸோ கொச்சியில் தான் வந்து இந்த சாகர் கவச் அப்படிங்கிற இரண்டு நாள் கடலோர கா கடலோர பாதுகாப்பு ஒத்திகை வந்து நடைபெறுது செகண்டு இந்தியாவின் முதல் நவீன உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் அமைய உள்ளது அதாவது இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னா அட்வான்ஸ்ட் மேனுஃபேக்சரிங் ஹப் அப்படிங்கிற நவீன உற்பத்தி மையம் எந்த மாநிலத்தில் வந்து அமைய உள்ளது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க இதற்கான ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ தமிழ்நாட்டில் தான் வந்து இந்த உற்பத்தி மையம் வந்து அமைய உள்ளது மூணாவது எந்த மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் மரம் மறுநடவு கொள்கையை அறிவித்துள்ளது அதாவது மரம் மறுநடவு கொள்கை அப்படின்னா இங்கிலீஷில் ட்ரீ டிரான்ஸ்பிளான்ஷன் பாலிசி அதாவது மரத்தை ஒரு தோன்ற ஒரு தோண்டி எடுக்கிற மரத்தை இன்னொரு இடத்துல அப்படி நடுறது ஒரு கொள்கையை வெளியிட்டுள்ள மாநிலம் அல்லது யூனியன் பிரதேசம் எது அப்படின்னா டெல்லி ஆப்ஷன் பி டெல்லி தான் வந்து சரியான விடை அடுத்து நாலாவது கிசான் ராத் என்ற செயலியை எந்த மாநிலத்தைச் சேர்ந்த முதலமைச்சர் தொடங்கி வைத்தார் இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அசாம் மாநிலத்தை சேர்ந்த முதலமைச்சர் தான் வந்து இந்த கிசான் ராத் அப்படிங்கிற செயலியை வந்து அந்த மாநிலத்தில் தொடங்கி வச்சுருக்காங்க ஸோ கிசான் ராத் அப்படிங்கிற செயலி எதற்காக வந்து உருவாக்கப்பட்டது அப்படின்னா விவசாயிகள் தங்கள் விளைவித்த பொருட்களை வந்து எந்த இடத்துல வேணாலும் வந்து கொண்டு போய் விற்கிறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்மாக தான் வந்து இந்த கிசான் ராத் அப்படிங்கிற செயலியை வந்து ஏற்படுத்தி கொடுக்குது இதில் பார்த்தோம் அப்படின்னா டைரெக்டாக மண்டி கூட காண்டாக்ட் வச்சுக்கிறாங்க அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டி வந்து கனெக்ட் பண்ணி கொடுக்குறது ஸோ இந்த மாதிரி பலவிதமான வசதிகள் எல்லாமே வந்து இந்த கிசான் ராத் அப்படிங்கிற செயலியில் இருக்கிறனால இது விவசாயிகளுக்கு வந்து ரொம்ப வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து இருக்கும் அடுத்து அஞ்சாவது ஐரோப்பிய ஒன்றிய பாராளுமன்றம் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள் டேஸ் சதவீத கார்பன் டை ஆக்சைடு அளவு வெளியிடுவதை குறைக்க முடிவு செய்துள்ளது ஸோ சமீபத்தில் யூரோப்பியன் யூனியன் பாரா பார்லிமெண்ட் என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட சதவ சதவீத சிஓ டூ வந்து குறைக்க முடிவு செஞ்சிருக்கு ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள ஸோ அது எத்தனை சதவீதம் அப்படின்னா ஆப்ஷன் ஏ ஸோ அறுபது சதவீத கார்பன் டை ஆக்சைடை வந்து குறைக்க முடிவு செய்துள்ளது அடுத்து ஆறாவது கொரோனா வைரஸ் தாக்கம் காரணமாக எந்த நாடு இரவில் ஊரடங்கை அமல்படுத்தி உள்ளது அதாவது நைட் கர்ஃப்யூ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதை எந்த நாடு சமீபத்தில் அறிவிச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் டி ஜெர்மனி தான் வந்து இந்த நைட் கர்ஃப்யூ வந்து அமல்படுத்தியிருக்கு அடுத்து ஏழாவது பிருல் எனப்படும் காய்ந்த ஊசியிலை மரக்குச்சியில் இருந்து மின்சாரம் எடுக்கும் திட்டம் எந்த மாநிலத்தில் தொடங்கப்பட்டுள்ளது இதற்கான விடை வந்து உத்தரகண்ட் ஸோ உத்தரகண்ட் மாநிலத்தில் தான் வந்து இந்த காய்ந்த ஊசியலை மரக்குச்சியிலிருந்து மின்சாரம் எடுக்கும் திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காங்க அடுத்து எட்டாவது கொரோனா ஊரடங்கு காலத்தில் வெளிநாட்டு முதலீட்டை அதிக மீர்த்த மாநிலங்களின் வரிசையில் தமிழ்நாடு டேஸ் இடத்தில் உள்ளது ஸோ சமீபத்தில் ஒரு நிறுவனம் வந்து கருத்து கணிப்பை வந்து வெளியிட்டுச்சு அதில் பார்த்தோம் அப்படின்னா தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னா இரண்டாவது இடத்துல வந்து இருக்குது சுமார் இருபத்தி மூணாயிரம் கோடி வெளிநாட்டு முதலீட்டை வந்து இந்த கொரோனா ஊரடங்கு காலத்தில் ஈர்த்து ரெண்டாவது இடத்துல வந்து தமிழ்நாடு வந்து இருக்குது இதுவே முதலிடத்தில் எந்த மாநிலம் இருக்குது அப்படின்னா சத்தீஸ்கர் மாநிலம் வந்து இருக்கு அடுத்து ஒன்பதாவது டேஸ் ஆண்டிற்குள் இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் என லேன்சன்ட் அமைப்பு தெரிவித்துள்ளது ஸோ தற்போது இந்தியா எத்தனாவது பெரிய பொருளாதார நாடாக இருக்குது அப்படின்னா ஐந்தாவது பெரிய பொருளாதார நாடாக வந்து இருக்குது ஸோ எந்த வருடத்திற்குள்ளே இந்தியா உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாக உயரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி ரெண்டாயிரத்தி ஐம்பதுக்குள்ளே இந்தியா வந்து உலகின் மூன்றாவது பெரிய பொருளாதார நாடாகும் அப்படின்னு சொல்லி லேண்ட் அமைப்பு வந்து தெரிவிச்சிருக்கு அடுத்து பத்தாவது இவற்றில் எந்த கடற்கரைக்கு நீலக்கொடி சான்றிதழ் வழங்கப்பட்டுள்ளது இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி அனைத்தும் வந்து சரியான விடை ஸோ சமீபத்தில் இந்தியாவில் இருக்கிற எட்டு கடற்கரைக்கு நீலக்கோடி சான்றிதழ் வந்து வழங்கப்பட்டிருக்கு இதில் காசர்கோடு வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னா வந்து கர்நாடக மாநிலத்தில் வந்து இருக்கிற கடற்கரை சிவராஜ்பூர் வந்து குஜராத்திலையும் கப்பாட் அப்படிங்கிறது வந்து கேரளாலேயும் வந்து இருக்குது ஸோ இதோட மொத்தம் எட்டு கடற்கரைக்கு வந்து இந்த நீலக்கோடி சான்றிதழ் வந்து வழங்கியிருக்காங்க அடுத்து பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபதில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு யாருக்கு வழங்கப்பட்டது இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி தான் வந்து சரியான விடை சோ பால் மில்க்ரோம் மற்றும் ராபர்ட் வில்சன் இவங்க ரெண்டு பேருக்கு தான் வந்து இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வந்து கொடுத்திருக்காங்க ஸோ ரெண்டாயிர நோபல் பரிசு பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து இருந்து கொடுத்துட்டு வர்றாங்க ஆறு துறைகளில் வந்து நோபல் பரிசு வந்து வழங்கப்பட்டு வருது என்னென்ன அப்படின்னா ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி அப்புறம் வந்து மெடிசின் அமைதிக்கான நோபல் பரிசு அப்புறம் இலக்கியத்திற்கான நோபல் பரிசு மற்றும் பொருளாதாரம் ஸோ இந்த ஆறு துறைகளில் வந்து நோபல் பரிசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க இதில் பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு எந்த ஆண்டிலிருந்து கொடுக்கப்படுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் வந்து ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதில் தான் வந்து முதன் முதலில் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதுல இருந்து இந்த பொருளாதாரத்திற்கான நோபல் பரிசு வந்து வழங்கிட்டு இருக்காங்க அடுத்து பனிரெண்டாவது பிரதமர் மோடி டேஸ் என்பவரின் உருவம் பொறித்த நூறு ரூபாய் நாணயத்தை வெளியிட்டார் ஸோ இன்னைக்கு வந்து பிரதமர் மோடி அவர்கள் வந்து நூறு ரூபாய் நாணயத்தை வந்து வெளியிட்டிருக்காங்க அதில் யாருடைய உருவம் வந்து பொறிச்சிருக்கு அப்படின்னா ஆப்ஷன் பி விஜயா ராஜேஷ் இந்தியா ஸோ இவங்களோட உருவம் பொறித்த நாணயத்தை தான் வந்து பிரதமர் அவர்கள் வந்து வெளியிட்டிருக்காங்க ஸோ இவங்க விஜயா ராஜேஷ் இந்தியா அப்படிங்கிறவங்க யார் அப்படின்னா பல முறை லோக்சபா மற்றும் ராஜ்யசபா உறுப்பினராக வந்து இருந்திருக்காங்க பாரதிய ஜனதா கட்சி தொடங்கும்போது

முன்னாள் முதல்வர் செல்வி ஜெ ஜெயலலிதா அவர்களுடைய பிறந்தநாளான பிப்ரவரி இருபத்தி நாலு அன்னைக்கு தான் வந்து தமிழகத்தில் பெண் குழந்தைகள் பாதுகாப்பு தினம் வந்து கொண்டாடப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கூட சந்திக்கிறேன் தேங்க்யூ